சாப்பிட்டு எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க. சோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன சாப்பிட போறோம்னா ஆந்திரா மீல்ஸ். சோ நாளைக்கு மீல்ஸ் சாப்பிடணும், அவனால வந்து சாப்பிட்டு வீடியோ போடணும்னு நினைச்சிருந்தேன். சரி ஆந்திரா மீல்ஸ் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தெரமணியில இருக்க மம்மி டாடி மெஸ்ல வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸ்விக்கில தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்து நினைக்கு. சோ வீடியோ பார்ப்பேன். விருக்கம் பரமண சேனல் புதுசா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல யார் யார் இருக்கீங்களோ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நிறைய ரீல்ஸ் போடுறேன், இனிமேல போட போறேன். சோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் சம வெயிட்டா இருக்கு. சோ எல்லாத்தையும் பிரிச்சு சாப்பிடலாம். ராசிகளை கொடுத்துருக்காங்க. சோ இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். பறந்து பார்த்தாதான் தெரியும். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சிக்கன் 65 இருக்குது, மட்டன் இருக்குது, அப்போ மட்டன் மட்டன் கிரேவி, ப்ரான் கிரேவி, சிக்கன் பிரியாணி, ஸோ அப்புறம் வெஜ் மீல்ஸ். ஓகேவா? ஆனால் சூடாக இருக்குங்க, அது மட்டும் சொல்லிடுறேன். நான் வாங்கி ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு, இருந்தாலும் இன்னும் சூடாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து வெஜ் மீல்ஸ்க்கான ஐட்டம்ஸ் மோர், சாம்பார், அப்புறம் என்ன வந்திருக்கு, அப்புறம் கீரை மசியல், அப்புறம் என்னது மோர் குழம்பு, ரெண்டு பேக்கெட்டாக சாம்பார் கொடுத்துருக்காங்க, நல்லது. அப்புறம் ஆந்திரா பொடி, நான் ரொம்ப நாளாக சாப்பிட்ணும்னு நினச்சேன். பருப்பு பொடி, பருப்பு பொடியை ஆந்திரா பொடிக்கிட்ட பருப்பு பொடி, ரசமாக இது சாம்பார் பார்க்க சாம்பார் மாதிரிக்கான ஸ்மெல் ரசமாக தான் வருது. எஸ் ரசம். அப்புறம் அப்பளம், அப்பளமும் இது பேக்கெட் ஆஃப் மோர். இவ்வளோ வருது, தோண்ட தோண்ட ஐட்டம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ரெண்டு பேரும் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி. ஸோ அதனால தான் இவ்வளோ ரெண்டு பேக்கெட் ஆஃப் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரசம், ரசம், ரசமோ ரசம். ஸோ பிளாஸ்டிக் கிளை, அப்புறம் கூட்டு, கூட்டு எல்லாத்தையும். ஸோ இது எடுத்து வச்சுட்டு கோங்கரா சிக்கன் தனியாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரேட்டெல்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்லு, அவ்வளோ சொல்கிறேன். அப்போ கண்டிப்பாக நம்ம இப்படிவே. ஸோ கோங்கரா சிக்கன், அப்புறம் வந்து கொஞ்சம் ரைஸ். ஸோ எல்லாத்தோட வச்சு ரைஸ் சாப்பிடலாம். உங்கள் தனியாக ரைஸ் இதுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன், பாப்போம் இதில் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. ரைஸு அதனால சுடுதுங்க, செம சூடாக இருக்குது, அப்படியே கையில் இருக்கிற இதுமா இருக்கு. ஸோ அப்புறம் வந்து கொஞ்சம், ஸோ இதில் இருக்க ரைஸும் இதில் கொடுத்துருக்காங்க போல. இப்போ சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் பார்த்துக்கிங்கன்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வா ரவுண்ட் பார்த்துடுவாங்க. வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம்னு நினச்சோம், ஆனால் ரொம்ப ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்தையும் வந்து கப்பில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ ரெண்டு மூணு ஐட்டமாக இருக்குது, இது மிச்சர் கிடையாதுங்க. வெண்டைக்காய், வெண்டைக்காய் வந்து வறுத்து அதுக்கப்புறம் மாதிரி ஒரு மசாலா மாதிரி பண்ணியிருக்காங்க. புதினா, அப்புறம் இது வந்து ஒரு டைப் ஆஃப் கிரேவி, வத்த குழம்பு கிடையாது. அப்புறம் வந்து சாம்பார், ரசம், இது தான் வந்து தயிர். தயிரை வந்து நம்ம மோருன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், இதுதான் தயிர், இதுதான் மோர். ஸோ அப்புறம் வந்து இது. ஸோ அடுத்ததும் பொடி, கீ, ரைஸ். ஸோ பிரியாணி வந்து பிளெயினாக தான் கொடுத்துருக்காங்க, அது கூட கிரேவி தந்து கிரேவி ஊற்ற வேண்டிய நேரம். ஸோ கிரேவி சைட்டாக எண்ணெயாக தான் இருக்குது. ஸ்பூனில் எடுத்து ஊட்டிக்கணும். இது வந்து மட்டனா சிக்கனாக தெரியல, சிக்கன் இது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு கோங்கரா சிக்கன். லைட்டாக எடுத்து அடுத்தது சிக்கன் 65, சிக்கன் 65. இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மலைச்சாரல் மாதிரி கொஞ்சோண்டு போட்டோம். ஸோ லைட்டாக லாஸ்ட் வந்து நம்ம மண்டு மட்டனை போட்டுக்கலாம். இது எந்த ஐட்டம் எதுன்னு நம்மளுக்கு தெரியவில்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இதான் மட்டன்லாம் இருக்கும். ஆ, மட்டன் தான். அப்படியே இது வந்து ரெண்டு பேருக்கான ஐட்டம். ஸோ ரெண்டு பேர் அழகாக நல்லாவே சாப்பிடலாம். நிறைய குவான்டிட்டி, நிறைய ரைஸ் கொடுத்துருந்தாங்க எங்களையும். நான் கொஞ்சம் ரைஸு ப்ளஸ் மீல்ஸில் வர ரைஸ் வந்துச்சு. ஸோ நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்ற நேரம் பார்க்க முடியாது, டெம்ட்டாது, சாப்பிடலாமா?
கூடிய நேரம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. எதுலேருந்து ஆரம்பிப்போம்? ஸோ நம்ம வந்து பொடியிலேருந்து ஆரம்பிப்போம். பொடி எடுத்து லைட்டாக ஃபஸ்ட்டு நம்ம நெய் ஊற்றி நெய் எடுத்து லைட்டாக சாதத்தை தள்ளி வச்சுக்கணுமா, தள்ளிட்டு நெய் எங்களே போட்டு லைட்டாக பொடி எடுத்து அடிபட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சோண்டு போதும் போட்டு அந்த பொடி டேஸ்ட் நல்லா இருக்கு. நெய் நெய் ஊற்றி சாப்பிட்றதுனால இன்னும் அருமையாக இருக்கு, ஸ்டிக்கியாக இருக்கு. வாய் ஓரத்தில் தான் அந்த பொடி போய் ஒட்டிக்கோ, ஆனால் டேஸ்ட் இருக்கு பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் நீங்கள் இந்த பொடி வாங்கி சாப்பிட்றீங்களா, நெய் ஊற்றி சாப்பிடுங்க, நல்லெண்ணெய் ஊற்றி கூட சாப்பிடுவாங்க. இந்த பொடி தான் ஆந்திராக்கு ஃபேமஸ். நானும் நிறைய தடவை சாப்பிடணும்னு நினச்சேன், இனிதான் சாப்பிடக்கூடிய நேரம் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது என்ன சாப்பிடலாம், இன்னும் நிறைய பிரியாணிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளெயினாக பிரியாணி சாப்பிடலாம். இது சிக்கன் மட்டன் இறா, அப்புறம் சிக்கன் சிக்ஸ் ஃபைவ் பிரியாணி. பிரியாணி கொஞ்சமாக எடுத்து இது கொஞ்சமாக கொஞ்சமாக எடுத்து சாப்பிடும். பிரியாணி பிளெயினாகவே சாப்பிடும் போது அல்டிமேட் அல்டிமேட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பிரியாணி காரமாலாம் இல்லை, லைட்டாக அந்த ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்ற சீரகம் டேஸ்ட் அது, அந்த தெரிஞ்சு சீரகம் லைட்டாக போட்டிருக்காங்க, அது போட்டிருக்காங்க, நீங்களே பாருங்களேன் அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிடு இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி தூண்டுது. ஸோ அடுத்தது வந்து நம்ம சிக்கன் 65ல பண்ணிடலாம். சின்ன சின்ன பீசஸாக கொடுத்துருக்காங்க. இது கிட்ட வந்தோண்ணா வாயில் எடுத்து போட்டோன்னா நல்லா இருக்கு, லைட்டாக சால்ட்டியாக இருக்கு. அது அந்த மாதிரி தான் டேஸ்ட் இருக்குமா, இல்லை லைட்டாக சால்ட் அதிகமாக போட்டாங்களான்னு தெரியல. நல்லா இருக்கு, நல்லா வந்து பிரியாணியோட வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அடுத்தது என்ன ட்ரை பண்ணலாம், நிறைய இருக்கா, ஸோ கன்ஃபியூசிங்காகவே இருக்கு. இப்போ நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்டல, அடுத்தது ஏதாச்சும் ரைஸ் சாப்பிடும். சாம்பார் 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 சலம் சாம்பாரே இவனையும் பார்த்து லைட்டாக ஊற்றணும். கரெக்டாக மாதிரி சாம்பார் கூட என்ன வச்சு சாப்பிட்லாம், லைட்டாக வெண்டைக்காய் வச்சுப்போம், வெண்டைக்காவும் சாம்பார் சூப்பராக. சரி அடுத்தது நம்ம அப்பளம் மூலம் சாப்பிடலாம், அதான் டேஸ்ட், நான் அதை மறந்துட்டேன். சாம்பாரையும் வெண்டைக்காய் வைத்து சாம்பார் செம்மையாக இருக்கு. சாம்பார் பற்றி நான் தப்பே சொல்ல மாட்டேன். அண்ட் வெண்டைக்காயோட வர இது வந்து காரம், வாயிலாம் காரமாகிடுச்சு எனக்கு, அப்படியே எரியுது. அதான் வந்து ஆந்திரா மில்கோட ஸ்பெஷல், நல்லா இருக்கு. என்னென்னா கொஞ்சம் வந்து சூடாக இருந்தால் என்னன்னு தெரியல, க்ரன்ச்சியாக இல்லை, க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். மற்றபடி செம்ம காரமாக இருக்குது, நாக்கு லைட்டாக எரியுது, பரவாயில்ல. ஆனால் சாம்பார் வந்து அல்டிமேட்டாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சோண்டு லைட்டாக லைட் எடுத்து ரைஸை போட்டுக்கோம். சாம்பார் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம சென்னை சைடு சாம்பார் தான், ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது. நம்ம சென்னை சைடு சாம்பார்னா நம்ம வந்து தோசைக்கெல்லாம் சாப்பிட போகிறாங்க, அந்த மாதிரி சாம்பார் இருக்குது. ரைஸ் ஊற்றி சாப்பிடும்போது கூட நல்லாயிருக்கு. அப்பளத்தை வச்சு சாப்பிடுவோம், அப்பளத்தை வச்சு சாப்பிட்டோம்னா வேறு மாதிரி இருக்கும். நான் கூட அப்பளம் தருவாங்கன்னு தெரியும், நார்மலாக இருக்குது அப்பளம் தருவாங்கன்னு பார்த்தா. நம்ம வந்து ரிங்கல் அப்பளம், இது பேர் நான் வச்சுருக்க பேர் வந்து ரிங்க அப்பளம் சாப்பிடலாம். அம்மாவுக்கு சாம்பார் அடுத்தது கமிங் டு தி நான்வெஜ் செக்ஷன். இது வந்து சிக்கன், ஸோ இதான் கோங்கரா சிக்கன். சிக்கன் காரம்லாம் இல்லை, லைட்டாக ரெண்டு பேருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்கு. லைட்டாக அந்த ஒரு சால்ட்டினஸ் சால்ட்டினஸ் வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப ஓவராக இல்லை, அது வந்து இந்த டேஸ்ட் என்னான்ஸ்லாம் பண்ண வைக்குது. ஸோ ரைஸோட போட்டு சிக்கன் எடுத்து நல்லா பிசைஞ்சு ரைஸ் நல்லா போட்டு பிசைஞ்சு கிட்ட வந்து கிட்ட வந்து கிட்ட வந்து ரைஸ் சிக்கன் கீழே இருக்கா சிக்கன் பாவனை அடிச்சு ரொம்ப சால்ட் பிடிக்காது உங்களுக்கு வந்து, இது கொஞ்சம் இதுவாக இருக்கும், நெருக்கலாக இருக்கும். மற்றபடி எனக்கு பிடிச்சிருக்கு நல்லாவே. ஸோ வெஜ்ஜுக்கு வந்துடும், நான் நான்வெஜ் சாப்பிட்டா அடுத்தது வெஜ்ஜு எது சாப்பிட்லாம்.
மோர் ஊத்திப்போம். மோர் வந்து என்ன பண்ணிடலாம், வைட்டா சாது வைட்டா மோர் எடுத்து ஊற்றிட்டு போட்டு நல்லா பிசைஞ்சதே வச்சு சாப்பிடலாம். புதினா புதினா துவையல் புதினா துவையலை மிக்ஸ் பண்ணி சம்மா காம்பினேஷன் மஸ்ட் ட்ரை. இந்த காம்பினேஷனுக்காக நீங்க கூப்பிடலாம். வாயில வச்சோடனே இந்த புதினா டேஸ்ட் இருக்கு பாருங்க, வெடிக்குது பிளாஸ்ட் வெடிச்சு அந்த டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கு. புதினா வந்து நார்மலா வீட்டில் செய்யற துவையல் மாதிரி தான் இருக்கு, ஆனால் இந்த மோர் ஊற்றி சாப்பிடும் போது இருக்கு பாருங்க, அல்டிமேட்டா இருக்கு. இது வந்து ரொம்பவே ஊரில் செய்கிற மாதிரி இல்லை, ஆனியன்லாம் போட்டிருக்காங்க. ஆனியன் கருவேப்பிலை நல்லா போட்டு நல்லா அந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. நீங்களே வேணா பாருங்களேன், எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இல்லை. ஸோ அதனால டேஸ்ட்டும் வேற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த புதினா துவையல் தாங்க. நான் இதில் என்ன சாப்பிடலாம், இறை சாப்பிடவும் மாட்டேன், மனம் சாப்பிடலாம், லாஸ்ட்டாக இறை சாப்பிடலாம், சாரி மட்டன் இறா சாப்பிட்டலாம், அப்புறம் லாஸ்ட்டாக மட்டன் சாப்பிட் பெரிய பெரிய இறா. ஸோ தனியாக ட்ரை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அந்த இறாவோட டேஸ்ட் வந்து அழகாக தெரியுது. நம்ம வந்து நார்மலாக இறா அப்படி இருக்கும், வீட்டில் செய்கிற இறா கிடையாது, இறாவோட அந்த இறாவோட டேஸ்ட்டு அந்த டேஸ்ட் அழகாக தெரியுது. அப்படியே நம்ம வந்து பெரிய இறாவாக இருக்கிறதுனால நல்ல ரெண்டு மூணு இறா வந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் கூட எடுத்து சாப்பிடும், பிரியாணி தங்கக்குட்டி பிரியாணி. அதில் கொஞ்சம் சால்ட் அதிகம், இதில் வந்து இதில் தெரியல, இதில் லைட்டாக தெரியுது, கொஞ்சம் சால்ட் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் யாராவது அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா தெரியல, அது ஏன் தெரியவில்லை, அப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக என்ன சாப்பிட்லாம், தயிரா ரசமா ரசம் சாப்பிடுவோம். ரசத்தி ஏன்னா லாஸ்ட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தயிர் சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட் இருக்குது பாருங்கள், அப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ரசம் ரசத்தோட என்ன வச்சு சாப்பிடுறது, இந்த துவையில வச்சுப்போம். இது வந்து என்ன தெரியுது, டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேங்க. நான் பார்க்கும்போது வந்து கத்திரிக்காய் துவை, கத்திரிக்காய் துவையல், கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிரேவி. ஸோ ரசத்தோட சாப்பிட நல்லா இருக்கும், சாம்பாரோட சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ரசத்தோட சாப்பிட்றோம், துடி வச்சு நல்லா இருக்கு. எல்லாம் சால்ட் பண்ணுவோம், ரசத்தில் லைட்டாக சால்ட் பண்ணுவோம். மற்றபடி கொஞ்சம் எல்லாத்துலேயும் சால்ட் அதிகமாக தான் இருக்குது, அது ஏன்னு தெரியல. லாஸ்ட்டாக நான்வெஜ் கூட வந்துட்டோன்னா மட்டன் இருக்குது, மட்டன் வந்து அவங்களே கொடுத்த கிரேவி நான்வெஜ்க்கு வந்த மீல்ஸ். ஸோ ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோங்கரா சிக்கனை தவிர 350. இது வரைக்கும் சாப்பிட்ட வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்குது, ரசத்தில் மட்டும் சால்ட் அதிகம். ஸோ 350 ஃபார் மீல்ஸ். கோங்கரா சிக்கன் வந்து தனியாக இருக்கும்னா அது வந்து 169. ஸோ டோட்டலாக டெலிவரி சார்ஜ் சேர்த்து நான் வந்து 606 ஆச்சு, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து மட்டன் இருக்குது, மட்டன் வச்சு சாப்பிட்டுட்டு தயிர் ஊற்றி லாஸ்ட்டாக பெரிய வைப்பிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஸோ மட்டன் எடுத்திங்கன்னா நல்லா தான் இருக்கு, சேம் கிரேவி சேம் ஸ்டைல் ஆஃப் கிரேவி, எதாலையும் சரி மட்டனும் சரி கோங்கரா சிக்கன் கூட சேம் டேஸ்ட் ஆஃப் சேமாக தான் இருக்குது, வந்து டிஃப்ரென்ஸோ தெரியல. ரைஸா ஆனால் மட்டன் வந்து நல்லா வந்து சூப்பராக வெந்திருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது, இறாவும் சூப்பராக இருக்குது. ஸோ கோங் மட்டனை வைத்து பிரியாணி சாப்பிட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து பிடிச்ச என்ன சம்மம் பிடிச்சிருக்கு, பிரியாணி எடுத்து சம்மா சூப்பரம். ஸோ எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டா போச்சு, பண்ணாதே பெரிய செஞ்சுட்டா போச்சியாக இருக்க போது. ஸோ கோங்கரா சிக்கனை லைட்டாக எடுத்து சின்ன சின்ன குட்டி இருக்கார் அவர் எடுத்துகிட்டு ஏறா எடுத்துப்போம். ஏறாவை வந்து நல்லா வெந்திருக்கான், அதை லைட்டாக கொஞ்சம் இதுவாக இருக்கான் எடுத்து அவன் கிரேவி லைட்டை ஊற்றிட்டேன். மட்டன் கன்னத்தை எடுத்துடும்,
சிக்கன் 65 மூணு நாலு பீஸை போட்டு ரைஸ் எடுத்து செஞ்சுட்டா போச்சு. தயிர் சாப்பிட்டு நான் ரிவ்யூ கொடுத்துட்றேன். ஸோ தயிர் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக இல்லை, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அப்படியே ஊற்றின பட்டு 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 ஊற்றிக்கிறேன். இதோட என்ன வச்சு அவட எடுத்து சூப்பராக தயிர் என்னென்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தயிர் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இதம்மா எனக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ நான் ரிவ்யூ கொடுத்துட்டு வீடியோ முடிச்சிடுறேன். ஸோ என்னென்ன எப்படி இருந்தால் பார்த்துன்னு சொல்லிடலாம். ஸோ வெண்டைக்காய், வெண்டைக்காய் நல்லா இருந்தது, லைட்டாக காரம் அது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்பளம் சூப்பராக இருந்தது, புதினா வேறு மாதிரி. ஸோ கத்திரிக்காய் கிரேவி நல்லா இருந்தது வந்தது. அப்புறம் இதோட வெஜ்க்கு முடிச்சுட்டு நம்ம நானிச்சுக்கிறோம். பொடி செம்ம மசா இருந்தது, செம்மையாக இருந்தது. ரைஸ் நெய் ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் வேறு மாதிரி இருந்தது. ரசம் உப்பு அதிகம், தயிர் வந்து நல்லாயிருக்கு. லைட்டாக நீங்கள் உப்பு போட்டு சாப்பிட்லாம் நான் சஜஸ்ட் பண்ணேன். மோர் சூப்பராக இருக்குது, புதினா கிரேவியோட வேறு மாதிரி இருந்தது. அப்புறம் கத்திரிக்காய் கிரேவி சொல்லிட்டு சாம்பார், சாம்பார் வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்லாம். ஸோ கமிங் டு தி நான்வெஜ் செக்ஷன், பிரியாணி, பிரியாணி சூப்பராக இருந்தது, தனியாக சாப்பிடவே வேறு மாதிரி இருந்தது. பிரியாணி வெறும் குஸ்கா, ஸோ அதை சொல்ல மறந்துட்டு, பிரியாணி வெறும் குஸ்கா தான். ஸோ சிக்கன் சின்ன சின்ன பீசஸ் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. எறா எறா வந்து நல்லா இருந்து, எறா டேஸ்ட் நல்லா தெரியுது. மட்டன் சூப்பராக இருக்குது, மட்டன் நல்லா இருந்திருக்கு, ரெண்டுமே சேம் டேஸ்ட் தான். உப்பு லைட்டாக கம்மி பண்ணியிருக்கலாம். ஸோ கமிங் டு தி கோங்கரா சிக்கன், கோங்கரா சிக்கனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரைஸ் கூட வாங்கினேன், அதுவே கொடுக்கும். அதுதான் 159 சிக்கன் நல்லா இருக்குது. நீங்கள் தனியாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு கம்மி தான், ஆனால் இந்த ரெண்டுத்துல லைட்டாக உப்பு அதிகமாக இருக்குது. இது வந்து ஜீரா ரைஸ் மாதிரி தான் இருக்குது சொல்கிற மாதிரி. ஸோ எல்லாமே டோட்டலாக வந்து 6 ஒருத்தர் தான், ஒருத்தருக்கு 300 கிட்ட கணக்கு. ஸ்விக்கியில் ஒரு 100 எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி காமிச்சேன், 9 கிலோமீட்டர்ஸ் எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து. ஸோ டோட்டலாக எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டு முடிச்சிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் யார் யார் இருக்குங்களோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் வர வீடியோ பேர் உங்கள் ஃபுடி பேரும்.